முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வச்சு ஒரு முக்கிய இயக்குனர் இப்ப ஒரு படம் இயக்க போறாரு. இதை பத்தின தகவல் ஒன்னு இப்ப வெளியாகிருக்கு. இவரும் வந்துட்டு நடிக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. இவங்க வீட்டுல இருக்க நிறைய பேர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு முதலமைச்சரே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பத்தி கொஞ்ச நாளவே நிறைய செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து படமா எடுக்க போறாங்க. கண்டிப்பா இயக்குனர் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி படம் இயக்குற வேலைகளை இறங்க போறாரு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களை நம்ம பார்த்திருந்தோம். அந்த வகையில நயன்தாரா அவங்களுடைய கணவர் விக்னேஷ் சிவன் அவர் தான் இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வைத்து ஒரு படம் எடுக்க போறாராம். இந்த படத்துல முதலமைச்சர் அவர்களும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம விக்னேஷ் சிவன் அவர் மட்டும் இல்லாம இதுல ஏ ஆர் ரஹ்மான் அவரும் இருக்காரு. அவருடைய இசையில தான் முதலமைச்சர் அவர்கள் நடக்க இருக்காங்க. இந்த மாத இறுதியில மகாபலிபுரத்துல செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடக்குது. இதுக்கான வேலைகள் எல்லாம் மும்முரமா நடைபெற்று வருது. இந்த நிலையில இந்த போட்டிக்கான விளம்பர படம் எல்லாம் எடுக்க இருக்காங்க. இந்த படத்தை வந்து விக்கி அவர் தான் எடுக்க இருக்காராம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறையவே இதுல வர போறாரு. சோ அந்த காட்சிகள் தான் அதிகமா இருக்கு. அந்த படப்பிடிப்புல மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்க இருக்காரு. இதுக்கான படப்பிடிப்பு இன்னைக்கு வந்துட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் முதல் முறையா விக்கி அவர் முதலமைச்சர் அவர்கள் கூட சேர்ந்துதான் பணியாற்ற இருக்காரு. சோ இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சோ முதலமைச்சர் அவர்களும் இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா சமயத்துல இருந்து நிறைய வந்துட்டு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி வீடியோக்கள் எல்லாம் கூட நிறையவே வெளியிட்டு இருந்தாரு. அந்த வகையில எதுவா இருந்தாலும் சரி மக்கள் கிட்ட பேசும்போது வீடியோ வழியாவே இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லிடுவாரு. அப்படிதான் இந்த போட்டிக்கும் வந்துட்டு அவர் இருக்க நிறைய காட்சிகள் வந்து இடம்பெற இருக்கு. சோ இதை வந்து விக்கி அவர் தான் இயக்க போறாராம். ஏ ஆர் ரஹ்மான் அவர் தான் இதுக்கு இசை அமைச்சு கொடுத்திருக்காரு. இது வந்து நேபியர் பாலத்துல நடந்திருக்கு. சோ அங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மகாபலிபுரத்துல நடைபெற செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு சென்னை நீர் உள் விளையாட்டரங்கத்துல இருந்து விழாக்கள் எல்லாம் நடைபெற இருக்கு. இந்த விழாவையும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர் தான் இயக்க இருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டிகள் எல்லாம் நிறையவே நடக்கிறதுனால மாணவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பேர் அதுல கலந்துக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க இது ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கு. சொல்ல போனா எல்லா இடங்கள்ல இருந்தும் இதுக்கு பாராட்டு வந்துட்டு கிடைச்சிருக்கு. நிறைய இடங்கள்ல இருந்து இங்க வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. இந்த அளவுக்கு எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தமிழகத்துல இந்த முறை நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய பாராட்டுகளும் தொடர்ந்து வந்து கிடைச்சிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில முதலமைச்சர் அவர்கள் தான் இது ஆரம்பத்துல திறப்பு விழா எல்லாம் பண்ணி வச்சாரு. இப்ப ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. போட்டிகள் வந்து தொடர்ந்து நடைபெற இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஒலிம்பியாட் போட்டி இதெல்லாம் வந்து தொடங்கி வச்சிருக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.